ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த கொரோனா என்ற கொடிய வைரஸின் தாக்கம் இன்னமும் குறைந்த பாடில்லை. இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் வட மாநிலங்களில், இந்தியாவின் வட மாநிலங்களில் பல இடங்களில் விவசாய நிலங்களில் வெட்டுக்கிளிகள் அதிகமாக பரவி விவசாய நிலங்களை பாழ்படுத்தி கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான ஏக்கர் விளை நிலங்களை பாழ்படுத்தி கொண்டிருக்கும் இந்த வெட்டுக்கிளிகள் இந்தியாவின் பல மாநிலங்களில் பரவி கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இதுல வந்து தமிழ்நாட்டில் இந்த வெட்டுக்கிளிகள் அதிகமாக பரவுமா அப்படின்ற ஒரு சந்தேகம், ஒரு பயம் எல்லாருக்கும் இருந்தது. நேற்றைய தினம் கிருஷ்ணகிரி மாவட்டம் நேரலகிரின்ற ஒரு கிராமம், அதாவது வேப்பன பள்ளி அருகே இருக்கிற நேரலகிரின்ற ஒரு கிராமத்துல நூற்றுக்கணக்கான வெட்டுக்கிளிகள் அந்த கிராமத்துல படையெடுப்பதை கண்டு அந்த விவசாயிகள், அந்த மக்கள் அச்சமடைந்தனர். உடனடியாக மாவட்ட ஆட்சியர் பிரபாகரன் அவர்களுக்கு தொடர்பு கொண்டு இது பற்றி தகவல் கொடுத்ததும் அவர் இதை பத்தி பயப்படாதீங்க, இது வட மாநிலங்களிலிருந்து வந்த வெட்டுக்கிளி கிடையாது, இதை உடனடியாக நான் ஆய்வு செய்ய சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி இன்றைய தினம் காலை வந்து வேளாண் துறை, தோட்டக்கலைத்துறை இரண்டு துறையினுடைய அதிகாரிகள் நேரடியாக வந்து அந்த இடத்துல ஆய்வு மேற்கொண்டாங்க. ஆய்வின் முடிவில் என்ன சொன்னாங்கன்னா, அதிகப்படியான வெட்டுக்கிளிகள் அந்த எருக்கஞ்செடியில தான் உட்கார்ந்து இருந்தது. அதாவது பால் சுரக்கும் இந்த மாதிரி செடிகளில் மட்டுமே அந்த வெட்டுக்கிளி உட்காரும். இது வந்து வட மாநிலங்களிலிருந்து வந்த வெட்டுக்கிளி கிடையாது, இது பயப்பட தேவையில்லை, இது வந்து விவசாய நிலங்களை பாழ்படுத்தக்கூடியது கிடையாது. அப்படி வந்து மக்கள் பயப்படும் சூழ்நிலை அதிகமானால் நீரில் வேப்ப எண்ணெய் கலந்து அந்த எருக்கஞ்செடி மேல தெளிச்சா அந்த வெட்டுக்கிளிகள் போய்விடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் பல பகுதிகளில் நம்ம பகுதிக்கும் வட மாநிலங்களில் பரவி விவசாய நிலங்களை பாழ்படுத்திய, வாழை மரங்களை பாழ்படுத்திய இந்த வெட்டுக்கிளி இந்த நேரலகிரி கிராமத்தில் வந்ததுனால எல்லா தமிழ்நாட்டிலையும் நமக்கு வந்து வந்துருச்சு அப்படின்ட்டு தமிழக எதிர்க்கட்சி தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் கூட விவசாயிகளுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும், இந்த வெட்டுக்கிளி பயத்தை போக்க வேண்டும், தமிழக அரசு உடனடியாக இதிலிருந்து தற்காத்துக்கொள்ள என்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை கொடுத்திருந்தாரு. ஆனால் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நேரலகிரி கிராமத்தில் நேரடியாக போய் ஆய்வு செய்ததில் இது வந்து அந்த வகையான வெட்டுக்கிளி கிடையாது, அதாவது வட மாநிலத்திலிருந்து பரவிய வெட்டுக்கிளி கிடையாது, இது இங்கே வந்து பால் சுரக்கும் செடிகளில் மட்டுமே உட்காரக்கூடிய வெட்டுக்கிளி, இது விவசாய நிலங்களை பால்படுத்தான்னு உறுதி செய்யப்பட்டு போயிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இது ஆய்வுக்கு உட்படுத்த சில வெட்டுக்கிளிகள் எடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த ஆய்வுக்கு உட்பட்டு இதன் மூலம் ஏதேனும் பாதிப்பு வருமா, விவசாய நிலங்களை ஏதேனும் பால்படுத்துமா, விவசாயிகளுக்கு ஏதேனும் தொந்தரவு கொடுக்குமா, அதாவது மக்களுக்கு ஏதேனும் தொந்தரவு கொடுக்குமா அப்படின்ற முறையிலையும் இது ஆய்வு செய்ய இருக்காங்க. அதனுடைய ரிப்போர்ட் நமக்கு தெரிய வரும். ஆனால் தமிழ்நாட்டில் இன்னமும் அந்த வட மாநிலங்களில் பரவிய வெட்டுக்கிளி இங்கெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வரலன்றது மட்டும்தான் உறுதியான செய்தி.